வாழ நீளமா இருக்கும், அது திருக்க மீன் உள்ளே இருக்காது, இது வெள்ளத்திருக்க. இப்ப இதுல கொஞ்சம் நல்லெண்ணெய் உப்பு மஞ்சப்பொடி போட்டு இப்படி பிரட்டி வச்சிருக்கேன். கொஞ்சம் நேரம் சென்று இதை கழுவணும். இந்த மீன் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம், பயப்படாம கொடுக்கலாம். இதை நல்லா சாப்பிடுங்க. இதுல முள்ளே இருக்காது, ரொம்ப சின்ன சின்ன இருக்கு, புதுசா வெட்டி இருக்கு. வெறும் எலும்புதான் இருக்கும், நடுவில் அந்த தெரியுது பாருங்க, இந்த எலும்புதான் இருக்கும். அதோடய சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்யாது. சின்ன குழந்தை அப்படி சாப்பிடலாம், அப்படியே சாப்பிடலாம். இதை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதில் நல்லெண்ணெய் உப்பு எல்லாம் போட்டு பிரட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் பசினதுக்கப்புறம் கழுவிட்டு குழம்பு வைக்கணும். இந்த குழம்பு மட்டும் தான் வைக்க முடியும், இது குழம்பு தான் வைக்க முடியும், பொறிக்கலாம் முடியாது. அது விழு விழுந்து இந்த மீனே கொஞ்சம் விழு விழுப்பாக தான் இருக்கும். ஆறு ஏழு மிளகாய் போடணும், மிளகு போடணும், மிளகு மிளகு சோம்பு கம்மியாக போட்டால் போதும். இந்த சோம்பு சீரகம் போடணும். இது எத்தனை கிலோ மீன்? இதெல்லாம் ரெண்டு மூணு ஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி போடணும், தேங்காய் கம்மியாக ஊற்றினா போதும். ரொம்ப சின்னதாக ஒன்று, இஞ்சி இந்த அளவு போட்டுக்கோங்க, இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்படி வெள்ளப்பூடி போடணும், முட்டையும் அரைக்கணும், வறுக்கணும், ஒன்றா போட்டு வறுக்கணும். இதுக்கு வந்து இந்த பூண்டு சின்ன அந்த புளியை காமிக்கிறேன். இது எல்லாத்தையுமே இப்போ வறுக்கணும், இந்த பூண்டு இந்த வெங்காயத்தெல்லாம் உரிச்சு. இப்போ எல்லாத்தையும் வறுத்துட்டு இதை அரைக்கணும், பூண்டு வந்து எல்லாத்தையும் அரைக்கணும், இஞ்சியும் அரைக்கணும். இஞ்சியும் போட்டு வறுக்கணும், அதையும் அதை தனியாக அரைச்சி மேத்தோட சீவிட்டு சும்மா மிக்சியில் போட்டு அந்த வறுக்கினதோட சேர்த்து போட்டு அரைஞ்சிய மட்டும் கடைசியில் போட்டு வண்ண அரைச்சா போதும். எல்லாத்தையும் வறுத்துறோம், வறுத்து அரைக்கணும். முதல்ல இது எல்லா பொருளுமே அதில் இருக்கு, எல்லா பொருளும் அதில் இருக்கு. இதை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுக்கணும், கடைசியில் தான் மிளகா போட்டு வறுக்கணும், இல்லைன்னா தீஞ்சு. ஓ, இப்போ வர மிளகா மட்டும் நான் போடல, கும்பிட்டு மிளகாயாவது போட்டு வறுக்குங்க குழம்பு. அப்போ சொன்ன மாதிரி ஏழு மிளகா, ஏழு ஆறா, ஏழு ஏழு சாத்தியம் காரமாக இருக்கும். இந்த மீனுக்கு கொஞ்சம் காரம் தேவை. இது மசாலா அரைச்சது, அந்த புளி கரைக்கிறதுக்கா? ஆமாம், அது கரைக்கிறது. இந்த மஞ்சப்பொடி இதில் போடுறேன், இந்த மசாலாவில். இது எல்லாமே ஒரு கிலோ மீனுக்கு? ஆமாம், போதும். தேங்காய் கம்மியாக ஊற்றி சீரகம் மிளகு மல்லி சோம்பு எல்லாம் வறுத்து, வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் வறுத்து அரைச்சிடும். இந்த எம்படி சிதா எண்ணெய் ஊற்றிருக்க? 50 எண்ணெய் ஊற்றிருக்கேன். சோம்பு, அது சோம்பு போட்டிருக்கேன். இது பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம். வெந்தயப்பொடி, நல்லா கழுவி அலசி வச்சிருக்கு இந்த மீன். இது எம்புட்டுக்கார, இந்த மீன் கரையவே கரையாது, இது திருக்க மீன். சின்ன பிள்ளைகளுக்கு விரும்பி சாப்பிடுங்க. இதையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டா போதுமா? போதும். நல்லா கொதிச்சு வந்தோடனே எடுத்துடணும். மீன் குழம்பு இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, குழந்தை பெற்றவங்கெல்லாம் இதை சாப்பிடலாம், நல்லா பால் ஊறும். திருக்க மீனே கடையில் கேட்டு வாங்கிறது இருக்காது, எலும்பு தான் இருக்கும். இந்த ஒரே ஒரு எலும்பு, எலும்பு மட்டும்தான் இருக்கு. சின்ன பிள்ளைலாம் திருக்க மீன் எப்படி இந்த இது பால் இவ்வளோ நீளம் இருக்கும், இந்த ஒரு மாதிரி இந்த முக்கோண ஷேப்ல இருக்குமே, ஆ முக்கோண ஷேப், ஏஞ்சல் மிஷின் சொல்லுவாங்க இங்க, அந்த மாதிரியா? அந்த மாதிரி இது இங்க அப்படியே கொதிக்க விட்டா போதும். ஒரு கொதியே இருக்குது, மல்லி தலை நல்ல காத்து வந்து கொதிக்கணும். இது கரையவே கரையா வெந்துருச்சு, 10 நிமிஷம் தான். குழம்பு குதிச்சுட்டு போட்டீங்கன்னா 10 நிமிஷம் 5 நிமிஷத்துலயும் இது நல்லா வெந்துடும்.
அவ்வளவுதான், இதுக்கு மேல எதுவும் இதுல போடத்தேவையில்லை. எதுவும் வேண்டியது அப்படியே இறக்கி சோறு சூட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். திருக்கமின் குழம்பு இந்த வீட்டுக்கு முந்தாடியெல்லாம் வந்திருக்கிறாங்க எல்லாருக்கும் சேர்த்து.